உயர்வானவை உரியவர்களுக்கே பாரம்பரியம் பாதுகாப்பதற்கே என்ற தாரக மந்திரத்துடன் அஸ்ட்ரோ சடையப்பாவின் வணக்கங்கள். நாம் இன்றைய பதிவில் இந்த குழந்தைகள் மாலை சுற்றி பிறக்கிறது, கொடி சுற்றி பிறக்கிறது. இப்போ நம்ம பார்த்தோம்னாக்க வந்து கொடி சுற்றி பிறந்தால் கோத்திரத்துக்கு ஆகாது, மாலை சுற்றி பிறந்தால் மாமனுக்கு ஆகாது அப்படிங்கிறது நம்ம ஜோதிட பழமொழி. இது அனுபவத்தில் நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா மதுரவீரன் பிறந்தபோது அவர் வந்து மாலை சுற்றி பிறந்ததுனால் வந்து கொடி சுற்றி பிறந்ததுனால் இந்த கோத்திரத்துக்கு ஆகாதுன்னு சொல்லி தனித்து விடப்படுகிறார், ஒரு காட்டில் கொண்டு போய் விடப்படுகிறார். இதுபோல் புராண கதைகளிலுமே நிறைய வந்து அந்த மாலை சுற்றி பிறப்பதற்கும் கொடி சுற்றி பிறப்பதற்கான காரணங்கள் வந்து நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து இந்த ஜோதிட விதிகளில் இந்த கொடி சுற்றி பிறப்பதற்கும் மாலை சுற்றி பிறப்பதற்குமான விதிகளும் அதற்கான பரிகார முறைகளும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடி சுற்றி பிறக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் ராகு பகவான் அமர்ந்து லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தார் அப்படின்னாக்கும் கொடி சுற்றி பிறக்கும் குழந்தை அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ரேராக தான் அந்த கொடி சுற்றி பிறக்கிறதவே வந்து டாக்டர்கள் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நல்ல அந்த சாஸ்திர சம்பிரதாயம் தெரிஞ்ச டாக்டர்கள் வந்து கொடி சுற்றி பிறக்கிறதையும் மாலை சுற்றி பிறக்கிறதையும் கண்டிப்பாக வந்து பெற்றோருக்கு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை. சில டாக்டர்கள் வந்து அதை வந்து வெளிப்படுத்துறதல்ல, அவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதல்ல. ஆனால் இந்து டாக்டர்களாக இருக்கும் பட்சத்தில், இந்துக்களாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த கொடி சுற்றி பிறப்பதிலையும் அல்லது அந்த மாலை சுற்றி பிறக்குவதையும் கண்டிப்பாக அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்பது முற்றிலும் உண்மை. அதே சமயத்தில் வந்து இப்போ வந்து அந்த மாலை சுற்றி பிறப்பதற்கான காரணம் என்னென்னா, லக்னம் வந்து ஏதோ ஒரு பாவரின் வீடாகி அங்கே வந்து ராகு கேது அமரும் பட்சத்தில் அந்த ராகு கேதுவுடன் இன்னொரு பாப கிரகங்கள் செவ்வாயோ அல்லது வந்து சனியோ அமரும் பட்சத்தில் அந்த குழந்தை மாலை சுற்றி பிறக்கும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரம். அப்போ இதை ரெண்டுக்குமான இந்த கொடி சுற்றி பிறக்கிறதுக்கும் அல்லது மாலை சுற்றி பிறக்கிறதுக்குமான குழந்தை பிறந்தால் இன்றைய காலத்தில் வந்து நம்ம போய் எங்கேயாவது விட்டுற முடியுமா? கோத்திரத்துக்கு ஆகாதுங்கிறதுனாலையோ அல்லது மாமனுக்கு ஆகாதுங்கிறதுனாலையோ எங்கே அந்த குழந்தையை வந்து அம்போன்னு போய் நம்ம விட்டுற முடியுமா? என்ன முடியாது. அப்போ அதற்கான பரிகார முறைகளை வந்து அவங்க மிக மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. கரும்பாவு, கரும்பாம்பு, செம்பாம்பு. செம்பாம்புக்கான பரிகாரமாக வந்து செம்பு கம்பியும், கரும்பாம்புக்கான இதையும் இரும்பு கம்பியும் சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுலேருந்தையும் நம்ம வந்து கொஞ்சம் மாறுபட்ட ரெண்டுக்கும் பொதுவான பரிகாரமாக ஒரு பரிகாரமும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதேமாரி வந்து வெள்ளி கம்பிங்கிற ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி வந்து அந்த கிரகத்தினுடைய எந்த கிரகம் இணைஞ்சிச்சோ அதற்கான பரிகாரங்களை நாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து ரெண்டுக்கும் சேர்ந்து கொடி சுற்றி பிறந்தாலோ அல்லது மாலை சுற்றி பிறந்தாலோ இரண்டுக்கும் பொதுவான ஒரு பரிகாரத்தை முன்வைப்பது மிக சிறப்பான ஒன்று. அதே சமயத்தில் வந்து இந்த கொடி சுற்றி பிறப்பதாலோ அல்லது வந்து மாலை சுற்றி பிறப்பதாலோ அன்றைய இப்போ காலங்களில் சொன்னபோது கோத்திரத்துக்கோ அல்லது வந்து மாமாவுக்கோ ஆகாத மாதிரி இருக்கா அப்படின்னா, நடைமுறையில் சில விஷயங்கள் வந்து அவற்றுடன் ஒற்று வரக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது. சில குழந்தைய நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த பாரம்பரியத்திலேயே வந்து நல்ல செல்வாக்கியமாக இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னாக்க அந்த குடும்பம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக நசிந்து ஒரு ஏழ்மையான நிலைக்கு வந்துடும். அதே சமயத்தில் வந்து தாய் மாமா உறவுகள் வந்து அவங்க அக்காலும் தம்பியும், அந்த தம்பியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ உறவு நேசிப்போடு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை, அந்த மாலை சுற்றி பிறந்த குழந்தைக்கு பிறகு அவர்களுடைய அந்த இணைவு உறவு எல்லாமே வந்து அப்படியே கேப்பாயி 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 அண்ணன்னா யார், அக்கானா யார் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வந்து போவதையும் நாம் வந்து பார்க்க முடியுது. அப்போ அந்த தாய் மாமா உறவுங்கிறது ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறந்தது முதல் இறக்கும் வரை அவர்களுடைய தாய் மாமாவனுடைய உறவு மிக மிக தேவை. அந்த தாய் மாமா இல்லாத உறவுகளை நம்ம வந்து பார்த்தபோதுனா ரொம்ப வந்து அவ்வளவு ஒரு வருத்தமான ஒரு சூழல் இருக்கும். தாய் மாமனுடைய அருமை தெரியாதவர்கள் அந்த தாய் மாமாவனுடைய அந்த உறவு வந்து அவ்வளவு பெருமையானது. மற்ற உறவுகளை விட தாய்க்கு ரொம்ப மிக மிக ஈக்குவலான உறவு அந்த தாய் மாமா உறவு. அதனால தான் அந்த தாய் மாமா வந்து அந்த மாலை சுற்றி பிறக்கும்போது தாய் மாமாவுக்கு தோஷமும், கொடி சுற்றி கொடுக்கும்போது கோத்திரம், கோத்திரம் என்றால் நம்மளுடைய குடும்பத்துக்கே ஆகாதுங்கிறது தான் கோத்திரம்ங்கிறத. கோத்திரம்னா என்ன, நம்மளுடைய பார்வையில் நம்ம சொல்லும் இல்லையா குளம் கோத்திரம் தெரிஞ்சு, அங்கே வந்து குளத்துக்கு கூட ஆகாதுன்னு சொல்கிறோம், கோத்திரத்துக்கு ஆகாதுங்கிறாங்க. அப்போ அந்த கோத்திர நிலைன்னு பார்க்கும்போது நம்மளுடைய கோத்திரத்துக்கு ஆகாதுங்கிறதுனால அன்றைய குழந்தை அன்றைய காலத்தில் வந்து காட்டிலேயோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல வந்து விட்டுட்டாங்க, சிலர் ஆற்றுல விட்டுருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அது மாதிரி நம்ம வந்து பண்ண முடியாது. அதற்கான பரிகாரங்களை அன்றே வந்து நம்ம மூல நூல்களில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம அந்த பரிகாரங்களை சரியான முறையில் பயன்படுத்துவதில்லை அப்படிங்கிறது தான் அதற்கான ஒரு அர்த்தம்.
இப்போ வந்து இதற்கான பரிகாரங்களை வந்து இந்த ராகு, அதாவது வந்து கொடி சுற்றி பிறப்பதற்கும் மாலை சுற்றி பிறப்பதற்குமான ஒரு பரிகாரமாக வந்து இந்த இடத்துல நான் வைக்கிறேன். இதை வந்து இனி வரும் குழந்தைகள் அல்லது வந்து இனி பிறக்கும் குழந்தைகளில் அவர்கள் பெற்றோருக்கு வந்து இது மாலை சுற்றி பிறந்திருக்கு அல்லது இது கொடி சுற்றி பிறந்திருக்கு அப்படி என்று டாக்டர்கள் சொல்லும் பட்சத்தில் பெருசாக வந்து நீங்கள் பயந்துக்க வேண்டாம். நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை வந்து எளிமையாக செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக அது எந்த விதத்திலையும் தோஷம் தராது, அந்த குடும்ப வளர்ச்சி எவ்விதத்திலையும் பாதிக்காது என்று கூறிக்கொள்கிறேன். அதாவது வந்து இப்போ கொடி சுற்றி பிறந்திருக்கு அல்லது வந்து மாலை சுற்றி பண்ணுறதுக்கு, இது ரெண்டில் வந்து நமக்கு டாக்டர் சொல்லிடுறாங்க. அல்லது வந்து ஜோதிடம் பார்க்குற இடத்தில் வந்து அந்த ராகு பகவான் வந்து லக்னத்தில் இருந்து லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கும்போது அது வந்து கொடி சுற்றி பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அல்லது வந்து அந்த பாவக லக்னத்தில் பிறந்து அந்த லக்னாதிபதியோட அந்த ராகு கேது இணைஞ்சு அதில் வந்து ஒரு பாவகிரகங்கள் இருக்கும்போது மாலை சுற்றி பிறந்திருக்கு அப்படின்னு வந்து ஜோதிடர்கள் சொல்ல வந்தாலும் அதற்கான ஒரு எளிய பரிகாரமாக ஒன்று ஜோதிடர்களே அதற்கான பரிகாரங்களை சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லலை அப்படின்னாக்கு வந்து நீங்கள் இந்த பரிகாரங்களை வந்து தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா சில ஜோதிடர்களுக்கு இந்த கொடி சுற்றி பிறந்தாலோ அல்லது மாலை சுற்றி பிறந்தாலோ என்ன பரிகாரம் சொல்லணுங்கிறதே தெரியாமல் இருக்குது. ஏன்னா இது பாரம்பரியம் படித்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த இதனுடைய இந்த தோஷத்திற்கு வந்து ஒரு பரிகார நிலையவோ அல்லது வந்து அதற்கான ஒரு மாற்று வழிமுறைகளையோ பாரம்பரியத்தில் மட்டும்தான் நம்ம வந்து கண்டுகொள்ள முடியும், சொல்ல முடியும். அப்போ அந்த பாரம்பரிய ரீதியாக பார்க்கும்போது என்ன சொல்கிறான்னா, ஒரு மூணு முளம் மல்லிகைப்பூ, வேறு எதற்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, மூன்று முளம் மல்லிகைப்பூவை வாங்கி அந்த குழந்தை நம்ம சொல்கிறோம் இல்லையா, மாலை சுற்றி பிறந்திருக்கு மாமாவுக்கு ஆகலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குழந்தையையும் அதே சமயத்தில் தாய் மாமாவையும் நம்ம கொண்டு போகணும். கொண்டு போகிறப்போ இதில் என்ன பண்ணணும்னாக்கு, அந்த மாலை சுற்றி பிறந்திருக்கு மாமாவுக்கு ஆகலைன்னு நம்ம வந்துருச்சு இல்லையா, அப்போ போய் ஒரு மூணு முளம் மல்லிகைப்பூவு அந்த குழந்தையினுடைய கழுத்தில் அந்த மாலையை போட்டுறணும். அந்த குழந்தையினுடைய கழுத்தில் இருந்து அப்படியே அவங்க தாய் மாமா கழுத்திற்கு அந்த மாலையை மாற்ற வேண்டும். தாய் மாமா அந்த குழந்தையை தன் தோளில் தூக்கணும். எனக்கு அந்த குழந்தை உள்பட இவங்க தாய் மாமா உள்பட ஒரு வெள்ளி தட்டுன்னு சொல்கிறாங்க. நமக்கு இன்றைய வெள்ளி தட்டு தேவையில்லை, ஒரு தாம்பாள தட்டு, ஒரு அகலமான தட்டு, அதில் வந்து முழுக்க முழுக்க விளக்கெண்ணெய் ஊற்றி வச்சிருக்க வேண்டும். அந்த விளக்கெண்ணெயில் இவர்கள் இருவருடைய முகங்களை அந்த எண்ணெயில் பார்க்க வேண்டும். மல்லிகைப்பூ வந்து குழந்தை கழுத்திலிருந்து தாய்மாமா கழுத்துக்கு மாறுது, தாய்மாமா வந்து குழந்தையை தூக்கிக்கிறாரு. அந்த தாம்பாள தட்டத்தில் இருக்கக்கூடிய விளக்க எண்ணெயில் இவர்களுடைய இருவருடைய முகத்தையும் பார்க்கிறார்கள். அப்படி முதல் முறையாக அந்த குழந்தையினுடைய இந்த மாலை மாற்றுதலுக்கு பிறகு அந்த எண்ணெயில் இவர்கள் இருவரும் தன்னுடைய முகத்தை பார்க்கும் பட்சத்தில் இந்த கொடி சுற்று பிறக்கக்கூடிய தோஷமும் சரி, மாலை சுற்றி பிறக்கக்கூடிய தோஷமும் சரி முழுமையாக நீங்குகிறது. இப்போ இது மாலை சுற்றி பிறந்ததுக்கான ஒரு பரிகாரம் இது. இதுவே கொடி சுற்றி பிறந்துச்சுன்னா நம்ம கோத்திரத்துக்கே ஆகாதுங்கிற ஒரு பயம் இருக்கும் தானே. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வந்து இதே வழிமுறைகளை வந்து குழந்தையும் தந்தையும் செய்ய வேண்டும். ஏன்னா நம்மளுடைய இந்த குழந்தையினுடைய வாரிசை கொடுக்கக்கூடியவர் அந்த குழந்தையினுடைய தந்தை. அப்போ வந்து இதே மாதிரி மல்லிகைப்பூ வந்து குழந்தையினுடைய கழுத்தில் போட்டு தந்தையினுடைய கழுத்தில் போட்டு இதே வந்து எண்ணெயில் வந்து அந்த முகத்தை பார்த்து அந்த எண்ணெயை வந்து யாருக்காவது தானம் கொடுக்க வேண்டும் என்பது தான் சரியான முறை. சிலர் வந்து விளக்கா போடுறாங்க, ஏன்னா ஒரு தோசை பெற்ற ஒரு எண்ணெயை வந்து நம்ம விளக்கா போடக்கூடாது. அது யாருக்காவது வந்து நம்ம தானமாக கொடுக்கும்போது ஒரு அபரிதமான ஆற்றலை கொடுக்கும். எனவே இனி வந்து கொடி சுற்றி பிறந்திருக்கு அல்லது வந்து மாலை சுற்றி பிறந்திருக்கு என்று அந்த குழந்தையை வந்து ஏளனம் செய்யாதீர்கள். ஏன்னா அதற்கான பரிகார முறைகளை நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில் தெளிவாக சொல்லியிருக்கார்கள். அந்த பரிகாரங்களை செய்து உயர்வடைங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்ட்ரோ சடேப்பா. நன்றி, வணக்கம்.